தலைவரோட மாஸ் டைலாக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல். சூப்பர். தலைவர் மாஸ் மஞ்சு வாரியர் வேற லெவல். ரஜினியும் தான் இந்த வயசில் இந்த மாதிரி சீன் எல்லாம் ரொம்ப ரேர்ல சூப்பராக இருக்குது. மஞ்சு வாரியர் வேற லெவல். எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக எடுக்கலாங்கிற மாதிரி. சூப்பராக இருந்துச்சு சார். சார் படம் சொல்லவேன்னு மாசாக இருந்துச்சு. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. இந்த கல்வியை பற்றி இது பண்ணது ரொம்ப இதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஹிட்டு தான். சூப்பர்ண்ணா, ரஜினி சூப்பர் ஆக்டர்ண்ணா. எப்போயுமே ரஜினி ரஜினி தானே. சூப்பர்ண்ணா. படத்தில் வந்து என்னென்னா, அந்த ஏழை பிள்ளைகள் காண்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சொல்லு, எப்படி வச்ச? குறி வச்ச பரவாயில்ல, சூப்பராக இருக்கு சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஓவரால் ரொம்ப டாப். அல்டிமேட் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் இதில் இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருந்துப்பா. எனக்கு ரஜினி நடிப்பு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இந்த வயசுலேயும் நல்லா நல்லா இதுவாக நடிக்கிறாருலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இது இந்த இதெல்லாம் இந்த கஞ்சா இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி நெஞ்ச வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும். படம் விறுவிறுப்பாக போகுது, நல்லா இருக்குது. அடுத்த என்ன நடக்கும், அடுத்த என்ன நடக்கும் அப்படின்னு போகுது. அதெல்லாம் சூப்பர். ஹிந்தியில் அவர் சூப்பர் ஸ்டார், தமிழில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதான் நல்லவா, ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினி இந்த வயசுலேயும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நல்லா இருக்கு படம். படத்தில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பணம் கட்டி ஏமாற கூடாதுன்ற நல்ல விஷயத்தை தான் சொல்கிறாங்க. படம் சூப்பர், நேர்மையாக பண்ணுறதுதான். படம் தரமை சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த வயசில் பண்ணுறாரு, அது ரொம்ப அது தலைவர் தலைவர் தான். எப்பவுமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ரஜினிக்காக பார்க்கலாம். பணம் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வேணான்னு சொல்ல, நியாயமாக படிக்கிறது படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். இப்படி தான் படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைன்றது புரியும். நல்லா இருக்கு சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, நல்லா இருக்கு. ரஜினி நடிப்பு நல்லா இருக்கு, எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ட்ரிஸ் ஒவ்வொரு சீன்லேயும் என்ட்ரிலாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுதான் இந்த நல்ல விஷயத்தை பற்றி தான் சொல்ல வராங்க. சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் எஜுகேஷன் பற்றி புதுசாக சொல்லியிருக்காங்க, அதனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. அந்த பகத்வாஜா அவர் கேரக்டர் தான் செம்மையாக இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. பெண்களுக்கே சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படம் நல்லா இருக்குங்க, எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா நல்லா பண்ணியிருக்காருங்க. எதுவும் ஸ்டடீஸ்க்கெல்லாம் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பழைய ஸ்டோரினாலும் நல்லா இருந்துச்சு. படம் எல்லாமே வந்து ரஜினிக்காக பார்க்கலாம். மெயினாக கருத்தெல்லாம் பெருசாக கிடையாது, படம் பார்க்கலாம். கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். படம் ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல. எல்லாரும் அவங்க பார்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பராக, அதை வந்து சொல்ல தேவையில்லையே, ரஜினிக்குன்னு தனியாக சொல்ல தேவையில்ல. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹைலைட்டாக இருக்கு. நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே, இப்போ என்ன கரண்டாக டாபிக் போதோ அதை கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு. ரஜினியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா கருத்தாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன்லைன் அப்படிங்கிறத இதை வச்சு படிக்க முடியாது அப்படிங்கிறது பசங்களுக்கு சொல்ல வராங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, போராடி பார்க்கலாம். நல்லா இருக்கு, கடவுளே அஜித், படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, கான்செப்ட் நல்லா இருந்தது.